ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் தொடர்ச்சியாக ஆங்கிலம் பேச எழுத அடிப்படையான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சின் 5வது பார்ட்டான அட்வெர்ப் முடிஞ்சு இந்த வீடியோவில் அதன் 6வது பார்ட்டான ப்ரப்போசிஷன் பற்றி பார்க்கலாம். ப்ரப்போசிஷனும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள 8 பார்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். நம்ம உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் நமக்கு முக்கியம் இல்லையா? அதில் ஏதாவது ஒரு பார்ட் இல்லைனாலும் அது உடலில் ஒரு குறை இருக்கிறது போல தானே. நம் உடலில் முக்கியமில்லாத பகுதி எது என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். இதே போல தான் இங்கிலீஷில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எந்த பார்ட் முக்கியம் அப்படின்னு கேட்டால் அதற்கு பதிலே இல்லை. ஏன்னா எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சின் 8 பார்ட்ஸும் மிக மிக பயனுள்ளவை. ஸோ இதற்கு முந்தைய வீடியோஸ் எல்லாத்தையும் தேவைப்படுகிறவங்க பார்த்து பயனடையலாம். இன்று இந்த வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சின் 6வது பார்ட்டான ப்ரப்போசிஷன் பார்க்கலாம். ப்ரப்போசிஷன் என்பது ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் முன்பு வந்து அவற்றை மற்ற வார்த்தைகளுடன் இணைக்க பயன்படுகிறதுனால, அது முன்னாடி வந்து இணைக்கிறதுனால அது முன்னிடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேர்ட்லேயே இருக்குது ப்ரப்போசிஷன், ப்ரீ பொசிஷன். ப்ரீ முன், பொசிஷன் இடம், முன்னிடத்தில் வைக்கப்பட்ட இடைச்சொல், முன்னிடைச்சொல். தேர் இஸ் அ கவ் இன் த ஃபீல்டு. கவ் ஒரு நவுன், ஃபீல்டு இன்னொரு நவுன். இந்த ரெண்டு நவுனையும் இணைப்பதற்காக இடையில இன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் சேர்த்துருக்குறோம். அதாவது அந்த வயலில் ஒரு பசு இருக்கிறது. அந்த பசு எங்கு இருக்கிறது, அது வயலில் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடும் போது அது ஆங்கிலத்தில் இன் அப்படிங்கிற வேர்டு சொல்லணும். அது சொல்லாமல் இருந்தால் அந்த சென்டென்ஸுக்கு மீனிங் இருக்காது. தெர் இஸ் அ கவ் த ஃபீல்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த கவ் இருக்கிற இடத்தை குறிப்பிட்டு சொல்கிறதுனால தெர் இஸ் அ கவ் இன் த ஃபீல்டு. அந்த வயலில் ஒரு பசு இருக்கிறது. எங்கு? வயலில். அந்த இல் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கிலீஷில் இன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் கொண்டு சொல்கிறோம். இது போல் த ரோட் ரன்ஸ் ஓவர் ஹில் அண்ட் பிளைன். சாலை மலை மற்றும் சமவெளி மீது செல்கிறது. அதாவது அந்த சாலையை கடந்து செல்லும்போது குன்றுகளும் வரும், சமவெளிகளும் வரும். ரெண்டுமே கலந்த ஒரு சாலை அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ரோடையும் ஹில் அண்ட் பிளெயினையும் இணைக்கிறதுக்காக ஓவர் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் அதில் சேர்த்துருக்குறோம். அந்த ஓவர் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் அந்த இடத்துல வரலை அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸுக்கு மீனிங் இருக்காது. ஸோ ப்ரப்போசிஷன் எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸிலிருந்தும் நமக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ப்ரப்போசிஷன் 3 வகைப்படும். தேர் ஆர் 3 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரப்போசிஷன்: சிம்பிள் ப்ரப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரப்போசிஷன் அண்ட் ஃப்ரேஸ் ப்ரப்போசிஷன். ஒரு நவுனை இன்னொரு நவுனோட இணைக்கிறதுக்கு சிம்பிளாக பயன்படுத்துகிற ப்ரப்போசிஷன் சிம்பிள் ப்ரப்போசிஷன். அட், பை, இன், ஆன், அவுட், அப், வித், ஃபார், ஆஃப், இது எல்லாமே சிம்பிள் ப்ரப்போசிஷன். காம்பவுண்ட் ப்ரப்போசிஷன் வந்து நவுன் அல்லது அட்ஜெக்டிவ் அல்லது அட்வெர்ப் ஆகியவற்றின் முன்னாடி இந்த ப்ரப்போசிஷன் ஒட்டி வருமானால் அதற்கு காம்பவுண்ட் ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது பெயர். இது கொஞ்சம் சிம்பிள் ப்ரப்போசிஷனோட கொஞ்சம் பெரிய வேர்டாக இருக்கும். அபவுட், அபவ், அலாங், அமாங், அரவுண்ட், பிஃபோர், பியாண்ட், இன்சைட், அவுட் சைட், விதின், விதவுட், இந்த மாதிரி வர வேர்ட்ஸ் எல்லாமே காம்பவுண்ட் ப்ரப்போசிஷன். ஃப்ரேஸ் ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸோடு சேர்ந்து அந்த ப்ரப்போசிஷன் வேர்டு வரும்போது அது ஃப்ரேஸ் ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு, இன் அடிஷன் டு, இன் ஃபேவர் ஆஃப், இன் ஃப்ரெண்ட் ஆஃப், இன் ஆர்டர் டு, இன் பிளேஸ் ஆஃப், இன் ஸ்பைட் ஆஃப், இது போல் எக்ஸாம்பிள்ஸ் வரும். இந்த ப்ரப்போசிஷன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் வழியாக பார்க்கலாம். 4 ப்ரப்போசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஆன், அபவ், ஓவர், அப். ஆன் மேலே, அபவ் மேலே, ஓவர் மேலே, அப் மேலே. 4 வேர்ட்ஸுக்கும் ஒரே மீனிங் மேலே அப்படின்னு வரும். இந்த 4 ப்ரப்போசிஷன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், எந்த ப்ரப்போசிஷனை எந்த இடத்துல சரியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் வழியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கலாம். ஆன் அப்படிங்கிறது மேலே அல்லது மீது அப்படிங்கிற மீனிங் வரும். இது ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், அதாவது இடத்தை குறிக்கிற ப்ரப்போசிஷனில் இது யூஸ் பண்ணுவோம். ஹியர் வி சீ எ ட்ரீ வித் கிரீன் லீவ் ஸ்டிக்கர் ஆன் ஒயிட் பேக்ரவுண்ட். இங்கு நாம் பார்ப்பது வெள்ளை பின்னணியின் மேல் பச்சை இலைகளை உடைய ஒரு மரத்தின் ஸ்டிக்கர். அந்த வெள்ளை பின்னணி மேலே அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். த பென் இஸ் ஆன் த புக். பேனா புத்தகத்தின் மேலே இருக்கிறது அல்லது புத்தகத்தின் மீது இருக்கிறது. அந்த புத்தகத்தை ஒட்டிட்டு அந்த பேனா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். சம்மன் இஸ் சிட்டிங் ஆன் அ பெஞ்ச். யாரோ பெஞ்சின் மேல் உட்கார்ந்திருக்கிறார்கள். அது யார் என்று தெரியவில்லை, ஆனால் உட்கார்ந்திருப்பது ஒரு பெஞ்சின் மேல். அதனால் இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இங்கே ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். வி கேன் சி பட்டர்ஃப்ளைஸ் ஆன் த ஃப்ளவர்ஸ். பூக்களின் மீது வண்ணத்து பூச்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தே ஃபீட் ஆன் த நெக்டார் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். அவை பூக்களின் மேலுள்ள தேனை உண்கின்றன. பிரெட் அண்ட் டீ ஆர் ஆன் த ட்ரே. ரொட்டியும் தேநீரும் தட்டின் மேல் இருக்கின்றன. அந்த ட்ரே மேலே இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும். இதே இது டீ அண்ட் பிஸ்கட்ஸ் ஆர் இன் த ட்ரே அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் குழிஞ்சு உள்ளே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆன் சொல்லக்கூடாது, மேலேன்னு சொல்லக்கூடாது, உள்ளேன்னு சொல்லும்போது டீ அண்ட் பிஸ்கட்ஸ் ஆர் இன் த ட்ரே அந்த இடத்துல இன் யூஸ் பண்ணணும். மோஸ்ட் ட்ரெயின்ஸ் இன் இந்தியா ரன் ஆன் எலக்ட்ரிசிட்டி. இந்தியாவில் அதிகமான ரயில்கள் மின்சாரத்தில் இயங்குகின்றன. வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆன் ரோட்ஸ். வாகனங்கள் சாலையின் மேல் செல்கின்றன. ட்ரெயின்ஸ் மூவ் ஆன் ரயில்வே ட்ராக்ஸ். ரயில்கள் ரயில்வே தண்டவாளங்கள் மேல் செல்கின்றன. த பக்கீஸ் ஆன் த லீஃப். வண்டு இலையின் மேல் இருக்கின்றது. த பக்ஸ் ஆர் கிளைம்பிங் ஆன் த ஃப்ளவர். வண்டுகள் பூவின் மேல் ஏறுகின்றன. தேர் ஆர் மோர் மேங்கோஸ் ஆன் த மேங்கோ ட்ரீ. மாமரத்தின் மீது நிறைய மாங்காய்கள் இருக்கின்றன. ஆல் த புக்ஸ் ஆர் நீட்லி அரேஞ்ச்ட் ஆன் த ஷெல்ஃப். எல்லா புத்தகங்களும் அலமாரி மேல் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. தேர் ஆர் பெயிண்டிங்ஸ் ஆன் த வால். சுவர் மேல் ஓவியங்கள் இருக்கின்றன. ஷீ வியர்ஸ் அ ரிங் ஆன் ஹர் மிடில் ஃபிங்கர். அவள் தனது நடுவிரலில் மோதிரம் அணிகிறாள். தே லிவ் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். அவர்கள் இரண்டாவது மாடியில் வசிக்கிறார்கள். த நெஸ்ட் இஸ் ஆன் த பிரான்சஸ் ஆஃப் த ட்ரீ. மரத்தின் கிளைகளின் மேல் குருவிக்கூடு இருக்கின்றது. இதுபோல் ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு ஒட்டி கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும். த ஷிப் இஸ் மூவிங் ஆன் த சி அல்லது த ஷிப் இஸ் செயலிங் ஆன் த சி. அதுவும் கரெக்டு தான். கடலின் மேல் கப்பல் செல்கிறது. ஈகிள்ஸ் ஆர் ஃப்ளையிங் அபவ் த ஷிப். கழுகுகள் கப்பலுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கின்றன. அந்த கப்பலுக்கு மேலே நேரே பறக்கும்போது அபவ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். அதை ஒட்டாமல் பறக்கும்போது அபவ் அப்படிங்கிற வேர்டும் தே ஆர் ஃப்ளையிங் ஓவர் த சி அப்படின்னு சொல்லும்போது அந்த பறந்த ஏரியாவுக்கு மேலே பறக்கும்போது ஓவர் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணணும். தேர் இஸ் அ ஃபேன் அபோவர்ஸ். நமக்கு மேலே ஒரு மின்விசிறி உள்ளது. அதாவது நாம் இருக்கும் இடத்திற்கு மேலே ஒரு மின்விசிறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மீனிங் வரும். அது நம்ம மேலே தொடலை, தொடாமல் ஒட்டாமல் இருக்கும்போது அபோவ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். தேர் இஸ் அ மிரர் அபோவ் த சிங்க். கை கழுவுகிற தொட்டியின் மேல் கண்ணாடி ஒன்று இருக்கிறது. ஹீ ஸ்கோர்ட் அபோவ் 60% இன் மேத்தமெட்டிக்ஸ். அவன் கணிதத்தில் 60% மேல் மதிப்பெண்கள் எடுத்துள்ளான். அபோவ் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உனக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். த ஹெலிகாப்டர் வாஸ் ஹோவரிங் அபோவ் த பில்டிங். அந்த ஹெலிகாப்டர் கட்டடம் மேலே சுற்றி கொண்டிருந்தது. மை கிரேட்ஸ் ஆர் அபோவ் ஆவரேஜ். எனது தரங்கள் சராசரிக்கு மேலே இருக்கிறது. கிரேட்ஸ் அப்படிங்கிறது தரங்கள். நம்ம வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான் அந்த கிரேட்ஸ். ஷி ஹஸ் ரெண்டட் ரூம் அபோவ் அ ஷாப். அவள் ஒரு கடையின் மேலுள்ள அறையை வாடகைக்கு எடுத்திருக்கிறாள். சைன் அபோவ் ஹர் சிக்னேச்சர். டோன்ட் சைன் ஆன் ஹர் சிக்னேச்சர். அவள் போட்ட கையொப்பத்திற்கு மேலே நீ கையொப்பம் இடு. அவள் கையொப்பத்தை ஒட்டி கையொப்பம் மீடாதே. இட் இஸ் ஆன் த ஷெல்ஃப் ஜஸ்ட் அபோவ் யுவர் ஹெட். உனக்கு தலைக்கு மேலே இருக்கும் அலமாரி மேல்தான் அது இருக்கிறது. இதுபோல் ஒன்றின் மேல் ஒட்டாமல் வரும்போது அபோவ் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓவர் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் எங்கெல்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ வியர்ஸ் அன் ஓவர் கோட் ஓவர் ஹீ சூட். அவன் தனது ஆடையின் மேல் மேல்கோட்டு அணிகிறான். ஏற்கனவே அவன் ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருக்கிறான். அது மேலே ஒரு மேல்கோட் அணியும்போது அது ஓவர் கோட் அப்படின்னு சொல்கிறோம். மேலே போடுறதுனால அது ஓவர் கோட். அஸ் ஷீ வாஸ் ஷிவரிங் ஹர் மதர் புட்ட பிளாங்கெட் ஓவர் ஹர். அவள் மிகவும் நடுங்கி கொண்டிருந்ததால் அவள் தாயார் அவள் மீது ஒரு போர்வையை போர்த்தினார். ஐ எம் ஓவர் 50 kg. நான் 50 kg மேல் இருக்கிறேன். அதாவது எடையை பற்றி பேசும்போது என்னுடைய எடை 50 kg மேல் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லும்போது அந்த ஓவர் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் பயன்படுத்தணும். ஐ எம் ஓவர் 50 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வயது 50 மேல் ஆகிறது அப்படிங்கிற மீனிங் வரும். கேஜி சொல்லும்போது வெயிட் சொல்லணும். கேஜி சொல்லாமல் 50 சொல்லும்போது வயசை பற்றி சொல்லணும். இட் இஸ் ட்ரூ தட் ஹீ இஸ் ஓவர் 90. அவனுக்கு 90 மேல் ஆகிறது என்பது உண்மை. ஷி ஹஸ் ட்ராவல்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அவள் உலகம் முழுவதும் பயணம் செய்திருக்கிறாள். ஸ்ப்ரிங்கிள் சால்ட் ஓவர் த ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ். வறுத்த காய்கறிகளின் மேலே உப்பை தூவவும். ஐ சா த டாக் ஜம்பிங் ஓவர் த ஃபென்ஸ். நாய் வேலியை தாண்டி குதித்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். இதுபோல் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே வரும்போது ஓவர் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் பயன்படுத்தணும். அப் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் எங்கே பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேல்ஸ் ஆர் அப் பை 20%. விற்பனைகள் 20% மேலே இருக்கிறது. ப்ரைசஸ் ஆர் கோயிங் அப்.
விலைகள் ஏறிக்கொண்டே இருக்கின்றன. ஷீ லுக்ட் அப் அட் த ஸ்கை. அவள் மேலே வானத்தை பார்த்தாள். த சன் இஸ் அப் இன் த ஸ்கை. சூரியன் மேலே வானத்தில் இருக்கிறது. ஹி வாஸ் அப் அ லேடர். அவன் ஏணியின் மேலே இருந்தான். பெரியவங்களாக இருந்தால் அவர் ஏணியின் மேலே இருந்தார். அப் த லேடர் அப்படிங்கிறது ஒரு இடியம். இதற்கு மீனிங் அவன் புகழின் உச்சியில் இருந்தான். அதாவது அவன் ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது அப் த லேடர் சொல்லலாம். த வாட்டர் ரைசஸ் அப் டு த லெவல். தண்ணீர் மட்டத்திற்கு உயர்கிறது. கோ அப் மேலே போ. கோ டவுன் அப்படின்னு சொன்னால் கீழே போ. அப்ஸ்டேயர்ஸ் அப்படிங்கிறது மேலே ஏறுகிற படிக்கட்டு. டவுன்ஸ்டேயர்ஸ் அப்படிங்கிறது கீழே இறங்குற படிக்கட்டு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் ப்ரப்போசிஷன் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.